இந்த ஏர்வாடியில ரெண்டு குரூப் இருக்கான், நேற்று ரெண்டு பாத்தியா ஓதிருக்கான். இருக்கிறவனே பிளிக்கின்னு இந்த தேர்வுதான். இவன் ரெண்டு தலைவர், இந்த தர்கா கோஷ்டி ஒண்ணு, இந்த பள்ளியாசு கோஷ்டி ஒண்ணு. அவன் தலைவர் ஒரு பாத்தியா, இவன் என்ன சொல்லுது இஸ்லாம், உங்களுடைய இரு ஜமாத் நடந்தால் அந்த இரண்டு ஒரே ஊரிலே நல்ல காரணமின்றி, அதாவது தூரங்கள் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வயதானவர்கள் நடக்க முடியாத தூரம் இருக்கும் போது 2 ஜும்மா நடந்ததென்றால் நியாயமான காரணமின்றி அந்த 2 ஜும்மாக்களும் ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஒரு ஊரில் 2 முஸ்லிம்கள் சண்டையிட்டால் 2 முஸ்லிம்களும் காஃபிராகி விட்டார்கள். இதுதான் மார்க்கத்தின் தீர்ப்பு. நீ ஓதன துவா உன்னுடைய அத்தனை நாள் தொழுத போட்டிக்கு ஓதன துவாவால அத்தனை நாள் தொழுத சவாபியை இழந்து அல்லாட்ட அதாவியும் தேடிக்கொண்ட இஸ்லாமியர்களாக இருக்கிறது. ஒரு குப்பையும் இல்லாம 2 ஜமாத்தா இருக்கிறான் இந்த ஊர்ல. நாளைக்கு ஒரு நாள் இருக்க 2 ஜமாத் தலைவரும் ஹக்கா அல்லாஹ் பொதுவா வந்து நாளைக்கு எங்கிட்ட பையத் பண்ணி ஒண்ணு சேர்ந்துக்கோ, இல்ல நீ நிச்சயம் நரகவாதி நரகவாதி அப்படின்னா சொல்லுவது ஆறாம் 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 பெரும் பாவச்சுமையோடு மகுத்தாகிறாய், அடுத்த வாரிசுகள் தலை வாயிலும் மண்ணை அள்ளி போடுகிறீர்கள். சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் என்னவென்றே உங்களுக்கு தெரியவில்லை.